4 years transformation பார்த்துருப்பீங்க, 100 days transformation பார்த்துருப்பீங்க, 30 days transformation பார்த்துருப்பீங்க, இவ்வளோ என்னோட 5 minute transformation கூட பார்த்துருப்பீங்க. எப்பயாச்சும் ரிவர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் அவனோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை இன்டென்ஷனலாக ஸ்பாயில் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? எவனாச்சும் அவனோட 4 வருஷம் ஹார்ட் ஒர்க்கை வேஸ்ட் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? அப்படி நீங்கள் இதெல்லாம் பார்க்கலனா இப்போ பார்ப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட், நான் எப்படி இந்த கெத்தான ஃபிசிக்லேருந்து இந்த கேவலமான ஃபிசிக் கொண்டு போனேன், அண்ட் நான் எப்படி 3 kg ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணி என்னோட ஹார்ட் ஏர்ன்டு மசிலை லாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். சுத்தமாக ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, அண்ட் கண்ணில் மாட்டின எல்லாத்தையும் வெளுத்து கட்டுங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன அளவுக்கு இது ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும் போது தான் நான் ஜிம் ஜாயின் பண்ணேன், அண்ட் அன்னிலேருந்து 4 வருஷம் வரைக்கும் நான் என்றைக்குமே ரெஸ்ட் டேன்னு எடுத்தது கிடையாது. பட் செகண்ட் இயர்னு எடுத்துட்டிங்கன்னா, செகண்ட் இயரில் பிரேக்கப்புன்ற ஒரு மோசமான சம்பவம் நடந்து நான் ஃபர்ஸ்ட் இயரில் கொண்டு வந்த எல்லா மசிலையும் நான் லாஸ் பண்ணேன். ஆனால் நான் தேர்ட் இயருக்கு போகும்போது ஒரு வெறித்தனமான பிரேக்கப் மோட்டிவேஷனோட திருப்பி ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணேன், அண்ட் அன்னிலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நான் என்றைக்குமே ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது. அப்படியே நான் ரெஸ்ட் டேன்னு எடுத்தால் கூட சும்மா வீட்டில் பாடி வெயிட் ட்ரைனிங்காச்சும் பண்ணிடுவேன். இந்த மாதிரி வெறித்தனமான ஒர்க் அவுட் பண்ணேன். நான் அதுக்கு 1 மந்த்துக்கு இன்டென்ஷனலாக சுத்தமாக ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் ஒரு கேவலமான டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு எதுக்கு இந்த மாதிரி மோசமான ஃபிசிக்கை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்பவே முக்கியமான விஷயத்துக்கு தான் என்னோட 4 வருஷம் உழைப்பை இந்த 1 மாதத்துக்கு வேஸ்ட் பண்ணேன். இது வேறு எதுவும் கிடையாது. இப்போது சில ஃபிட்னஸ் யூடியூபர்ஸ்லாம் 30 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டூத் பேஸ்ட் வச்சு ஃபேட் லாஸ் பண்ணுற மாதிரியான மிஸ்லீடிங் கண்டென்ட்லாம் போட்டுட்டு அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேன்ஸை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட்லாம் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் வியூவர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொன்ன எல்லாத்தையும் 1 மந்த் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்படி அவங்க உடம்புல எதிர்பார்த்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியலனா அவங்க டிப்ரெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. குறிப்பிட்ட நேரத்திலே அவங்க எதிர்பார்த்த பலன் கிடச்சிடும்னு சொல்லிட்டு 1 மாதம் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கலனா யாராக இருந்தாலும் அந்த விஷயத்தை விட்டுட்டு போகணும்னு யோசிப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் அவங்களோட ஃபேன்ஸ் அண்ட் வியூவர்ஸ் 1 மாதம் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கலனா ஒரு நல்ல ஃபிசிக் கொண்டு வரணும் அண்ட் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டையே அவங்க லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் என்னோட 4 வருஷம் உழைப்பை இந்த 1 மாதத்துக்கு வீணழிச்சு இந்த 30 டேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நான் ட்ரை பண்ணி எது உண்மை எது போய் அண்ட் எது நிஜமாகவே அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேலஞ்சை நான் ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். நான் இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் 1 மாதத்தோட கம்மியான நாள் தான் இருக்குது என்னோடய சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு. இந்த விஷயத்தில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் மந்த்லேருந்து நான் ஒர்க் அவுட் வீடியோ போடுறதை விட்டுட்டு செலிபிரிட்டி டயட் பிளான் அண்ட் க்ரூமிங் டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் வீடியோ போடுறதுக்கு என்னோடய உடம்பு கொஞ்சமாச்சு பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் மந்த்லேருந்து நான் ஃபோட்டோஸ்லாம் ரெகுலராக போடுறதில்ல. அப்படியே போட்டாலும் என்னோடய பழைய ஃபோட்டோஸ்லாம் போட்டுக்கிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ ஃபோட்டோ போடுற அளவுக்கு எனக்கு ஃபிசிக் கிடையாது. ஸோ இதில் என்ன, இதில் வந்து எனக்கு என்ன லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்பான்சர்ஷிப்லேருந்து தான் வந்தது. ஸோ ஃபோட்டோஸ் போடாத ஒரே காரணத்தினால என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்பான்சர்ஷிப்னால் நான் லூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் என்ன ஒன்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் 5 வருஷமாக க்ரோ பண்ண என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், 1 வருஷமாக கஷ்டப்பட்டேன் என்னோடய யூடியூப் சேனல், அண்ட் 4 வருஷமாக கஷ்டப்பட்டேன் என்னோடய ஃபிசிக்கை மோசமான நிலைமைக்கு தள்ளி எல்லாத்தையும் ரிஸ்க் பண்ணி உங்களுக்காக தான் இந்த சேலஞ்சை நான் எடுக்கிறேன். ஆனால் நான் உங்ககிட்ட ஒரே விஷயந்தான் கேட்குறேன். அப்படி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அண்ட் ப்ளீஸ் போய்ட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சென்ட் ஆகும். அண்ட் அப்படி உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜிம் ப்ரோஸ்க்கெலாம் இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்னோட 1 மந்த் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை என்றைக்கு ஆரம்பித்து என்றைக்கு முடிக்க போகிறேன் அண்ட் என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய மசில்ஸ்லாம் பார்ட் பார்ட்டாக உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் 1 மந்த் முடியும் போது நான் எவ்வளோ மசில் கெயின் பண்ணுறேன் அண்ட் எவ்வளோ ஃபேட் லூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ மசிலெலாம் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என் உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு நான் கொண்டு போக முடியல. ஏன்னா 1 மாதத்தில் ரொம்ப டிராஸ்டிக்காக எந்த சேஞ்சும் கெத்தா எடுத்துட்டு போனாலும் சரி, ரொம்ப கேவலமா எடுத்துட்டு போனாலும் சரி, 1 மாசத்துல எதுவுமே பெருசா பண்ண முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு 1 மாசத்துல எவ்வளவு ஃபேட் கெயின் பண்ண முடியுமோ, எவ்வளவு மசில் லூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணியிருக்கேன். அண்ட் மசில் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டையும் நல்லா ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு ஒரு மெஷர்மெண்ட் அண்ட் லூஸா இருக்கும் போது மெஷர்மெண்ட் எடுக்க போறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். கஷ்டப்பட்டு கொண்டு வந்த வீக் எட்டு எல்லாம் போச்சு. இருக்கும்போது
அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட். டெஸ்ட் நார்மலாக இருக்கும் போது 93 அண்ட் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக 100 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஷோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 115 நார்மலாக இருக்கும் போது அண்ட் ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது 120 வருது. அண்ட் நெக்ஸ்ட் லெக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும் போது 54 வந்திருக்கு அண்ட் ஃபிளெக்ஸ் பண்ணும்போது 56 வந்திருக்கு. வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கும் போது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஆக்கும் போது 84 இருக்கு அண்ட் டைட் பண்ணும்போது 80 இருக்கு. டைட் பண்ணும்போது கரெக்டாக 80 இருக்கு. அண்ட் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து தொப்பையை ரொம்ப வெளியே தள்ளிட்டு இருக்கேன் அண்ட் இப்போ என்னென்ன எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வெளியே பிடிச்சிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த வீக்கெட்டு ஆப்ஸ் ஆப்ஸ் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஆப்ஸ் மேலே ஒரு பெரிய லேயர் ஆஃப் ஃபேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் டைட் இப்போ டைப் பண்ணி காமிக்கிற பாருங்க, ஆப்ஸ் டைட்டாக தான் இருக்கு. நான் வெளியே வேறுட்டே வெளியே இந்த மாதிரி தொப்பையை தள்ளிட்டு இல்லை. இப்போ பாருங்க டச் பண்ணி டைட்டாக இருக்கு. லூஸாக இருக்கும் போது தான் உள்ள போகும். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உங்களை ஃபுல் பண்ணல, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இந்த சேலஞ்சுக்குள்ள நான் என்டர் ஆகிறேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா June 7 அண்ட் இன்னைக்கு தான் நம்ம சேனலில் 15K செலிப்ரேஷன் வீடியோ அப்லோட் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 15K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இன்றைக்கி ஆரம்பித்து நெக்ஸ்ட் மந்த் 7th வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும். அண்ட் அதுக்கப்புறமா நான் அப்லோட் பண்ண போகிற என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் எப்படிலாம் பண்ணி என்னோடய ஃபேட்டை கம்மி பண்ணி என்னோடய மசிலை இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் என்னோடய 1 மந்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் வெறும் பாடி வெயிட் ட்ரைனிங் மட்டும் பண்ண மாட்டேன். அது ஏன் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் வெறும் பாடி வெயிட் ட்ரைனிங் பண்ணுறதுனால ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்களால் கொண்டு வரவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். சாரி ஃபார் சேயிங் திஸ், ஆனால் இதுதான் உண்மை. ஸோ நான் என்னோடய 1 மந்த் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னோடய பாடி வெயிட் ஒர்க் அவுட்டை தவிர்த்து நான் என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எம்டி சிலிண்டர் அண்ட் என்கிட்ட இருக்கிற 2 டம்பிள் அண்ட் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருக்குது. ஸோ இது மட்டும் வச்சு நான் 1 மந்த் ஃபுல்லாக என்னோடய பாடியை ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த 1 மந்த் பீரியடில் என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிகார்டிங்காக ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பட் அண்டில் தென் இட்ஸ் GSR சைனிங் ஆஃப்.